ஓம் சாந்தி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியிலே இனிமையான இறைவன் ஸ்ரீமத் மூலமாக இந்த பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக்கும் சேவையை செய்ய வேண்டும் முதலிலே சுயம் நாம் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் பிறகு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை நாம் கூற வேண்டும் கேள்வி மகாவீரர் குழந்தைகளாகிய நாம் எந்த விஷயத்தை பொருட்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் எந்த சோதனையை செய்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அதாவது ஒருவேளை யாராவது தூய்மையாகும் முயற்சியில் தடை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது நாம் இப்போது மகாவீரர்களாக இருக்கின்றோமா நாம் என்ன ஏமாற்றிக் கொள்ளவில்லையே எல்லையற்ற வைராக்கியத்தோடு நாம் இருக்கின்றோமா நாம் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் நம்மிடத்தில் கோபமே இருக்கக்கூடாது நாம் மற்றவர்களுக்கு என்ன கூறுகிறோமோ அதை நாமும் செய்கிறோமா என்று சோதனை செய்து கொள்ள வேண்டும் பாடல்கள் கூட பக்தி மார்க்கத்திலே நிறைய இருக்கின்றது உன்னை அடைந்தால் நான் உன்னை அடைந்தால் என்று இறைவனை அடைய வேண்டும் என்று எல்லோரும் பக்தி மார்க்கத்திலே பாடுகின்றார்கள் இதில் பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் நாம் மீண்டும் இந்த உலகத்திலிருந்து தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் தந்தைதான் வந்து நமக்கு இதை சொல்லி தருகின்றார் நாம் காமத்தை வெல்ல வேண்டும் அதாவது தூய்மையாக ஆக வேண்டும் குழந்தைகளாகிய நாம் இறைவனுடைய பாட்டையும் கேட்கின்றோம் இப்போது குழந்தைகளுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்திருக்கின்றது நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நாம் அடையப் போகின்றோம் அதை யாருமே நம்மிடமிருந்து அபகரிக்கவே முடியாது அங்கு அபகரிக்க கூடியவர்கள் யாரும் இருக்கவே மாட்டார்கள் அதைத்தான் பிரிவினையில்லாத ராஜ்யம் என்று கூறப்படுகின்றது பிறகு இந்த ராவண ராவண ராஜ்யத்தில்தான் மற்றவர்களது ராஜ்யம் ஏற்படுகின்றது இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறுதான் பிறருக்கும் நாம் இதை புரிய வைக்க வேண்டும் நாம் மீண்டும் பாரதத்தை உயர்ந்த ஸ்தீமத் மூலமாக விகாரமற்றதாக இறைவன் இப்போது ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன் பகவான் என்று அனைவரும் கூறுகின்றார்கள் அந்த இறைவன்தான் தந்தை என்று கூறப்படுகின்றார் ஆக இதையும் நாம் அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும் இந்த பாரத தேசம்தான் சம்பூர்ண நிர்விகாரியாக சொர்க்கமாக முன்பு இருந்தது அது இப்போது விகார நரகமாக ஆகிவிட்டது என்று எழுதவும் செய்ய வேண்டும் மீண்டும் நாம் இந்த பாரதத்தை இந்த உயர்ந்த ராஜயோகத்தின் மூலமாக மீண்டும் சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் இறைவன்தான் வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் அதனை நாம் குறிப்பெடுத்து வைத்து கொண்டு பிறகு அதை பற்றி சிந்தனை செய்து எழுதுவதில் உதவி செய்ய வேண்டும் உண்மையிலே இந்த பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது இராவண கிடையாது என்பதை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு என்னென்ன எழுத வேண்டும் இப்போது பாரதவாசிகளாகிய நம்மை தந்தை விகாரமற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது குழந்தைகளின் புத்தியிலே நமக்கு இருக்கின்றது நாம் முதலில் தன்னை நம்மை சோதித்து கொள்ள வேண்டும் பிறகு விகாரமற்றவனாக நாம் ஆகியிருக்கின்றோமா ஈஸ்வரனை நாம் ஏமாற்றுவதில்லைதானே ஈஸ்வரன் என்னை பார்ப்பது கிடையாது என்று நினைக்கக்கூடாது நாம் வாயில் இந்த வார்த்தை வெளிப்படக்கூடாது தூய்மையாக தூய்மையாக ஆக்கக்கூடியவர் இறைவன்தான் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த பாரதம் விகாரமற்றதாக இருந்தபோது இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது இவர்கள் முழுமையாக விகாரமற்றவர்களாக அப்போது இருந்தார்கள் அரசர் எவ்வளியோ மக்களும் அவ்வழியே இருந்தார்கள் அப்போதுதான் முழு பாரதமுமே சொர்க்கமாக இருந்தது என்று கூறப்பட்டது அல்லவா இப்போது இந்த பாரதம் நரகமாக இருக்கின்றது நாம் எண்பத்தி நாலு பிறவிகளின் ஏணிப்படி மிகவும் நல்ல சித்திரமாகும் யாராவது நல்லவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பரிசாகவும் நாம் கொடுக்க முடியும் பெரிய பெரிய நபர்களுக்கு பெரிய பெரிய பரிசுகள் கிடைக்கிறதல்லவா ஆக நாமும் யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைத்து இப்படிப்பட்ட ஏனிப்படி சித்திரமுள்ள பரிசுகளை நாம் கொடுக்க வேண்டும் இப்படி கொடுப்பதற்கான பொருட்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மிடத்தில் ஞானம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் ஏனிப்படியில் முழு ஞானமும் இருக்கின்றது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை எப்படி எடுத்தோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமல்லவா யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் அவசியம் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்திருப்பார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை பற்றி கூறிய தந்தை இவரது கடைசி பிறவியிலும் கடைசி நேரத்தில் சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன் என்று கூறுகின்றார் பிறகு இவருக்குத்தான் பிரம்மா என்ற பெயரையும் வைத்து இவர் மூலமாகத்தான் பிராமண குழந்தைகளாகிய நம்மை பிராமணர்களை படைக்கின்றார் இல்லையென்றால் பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள் பிரம்மாவிற்கும் தந்தை இருக்கின்றார் என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நிச்சயமாக பகவான் என்றுதான் கூறுவார்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவை சூட்சம வதனத்தில் காண்பிக்கின்றார்கள் தந்தை இப்போது எண்பத்தி நான்கு பிறவியின் கடைசியிலே பிரவேசமாகின்றார் இந்த உடலிலே தந்தையே வந்து கூறுகின்றார் தத்தெடுக்கப்படும் பொழுது பெயர் மாற்றப்பட்டு விடுகிறது சன்னியாசமும் செய்யப்படுகின்றது சந்நியாசிகளும் கூட சன்னியாசம் செய்தவுடனேயே மறந்து விடுவது கிடையாது கண்டிப்பாக நினைவிலே இருக்கும் நமக்கும் நினைவு இருக்கும் ஆனால் நமக்கு அவர்கள் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது ஏனென்றால் இவை அனைத்தும் சுடுகாடாக ஆகிவிடும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகையால் நாம் ஏன் அதை நினைவு செய்ய வேண்டும் ஞானத்தின் மூலமாக அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் ஞானத்தின் மூலமாகத்தான் வீட்டை துறக்கின்றார்கள் வீட்டை எப்படி துறவரம் செய்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டால் கூற மாட்டார்கள் பிறகு அவர்களிடம் யுக்தியாக கேட்க வேண்டியிருக்கின்றது நமக்கு எப்படி வைராக்கியம் ஏற்பட்டது என்று எங்களுக்கு கூறினால் நாமும் அதை கடைபிடிப்போம் தூய்மையாக இருங்கள் என்று நாம் தூண்டுதல் கொடுக்கின்றீர்கள் மற்றபடி நமக்கு அனைவரின் நினைவும் இருக்கின்றது குழந்தை பருவத்திலிருந்தே அனைத்தையும் கூற முடியும் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது எவ்வாறு இவர்கள் அனைவரும் நடிகர்களாக இருந்து நடித்து கொண்டு வருகின்றார்கள் இப்போது அனைவரின் கலியுக கர்ம பந்தனங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது பிறகு சாந்திதாமம் செல்வார்கள் பிறகு அங்கிருந்து அனைவரும் புதிய சம்பந்தம் ஏற்படும் புதிய வைப்பதற்கான புரிய வைப்பதற்கான நல்ல நல்ல கருத்துக்களையும் பாபா கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இதே பாரதவாசிகள்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தபோது அமைதியாக இருந்தது பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பின்னால்தான் இந்த ஆத்மாக்கள் விகாரிகளாக ஆகிவிட்டார்கள் இப்போது மீண்டும் நாம் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும் ஆனால் முயற்சி செய்ய வைக்கக்கூடியவர் தேவை என்பதால் இறைவனே வந்து இப்போது தந்தை நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் நாம் அவர்களை அல்லவா என்று தந்தை கூறுகின்றார் பாபா நீங்களும் அவரே அல்லவா என்று குழந்தைகளும் கூறுகிறீர்கள் கல்பத்திற்கு முன்பும் நமக்கு கற்பித்து இந்த ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தார் என்று தந்தை கூறுகின்றார் கல்ப கல்பத்திற்கும் இவ்வாறு செய்து கொண்டே இருப்பேன் என்று தந்தை கூறுகின்றார் நாடகத்தில் என்னவெல்லாம் நடந்ததோ தடைகள் ஏற்பட்டதோ மீண்டும் அதே மூலதான் நடக்கும் வாழ்க்கையில் என்னென்ன நடைபெற்றது என்று நினைவு இருக்கிறதல்லவா இவரை பிரம்மா பாபா அனைவருக்கும் நினைவு இருக்கும் கிராமத்து பையன் சிறுவன் என்று அழைக்கப்பட்டவர் பிறகு வைகுண்டத்திற்கு எஜமானராக ஆகிவிட்டார் வைகுண்டத்தில் குக்கிரமாங்கள் எப்படி இருக்க முடியும் என்பதை இப்பொழுது நாம் அறிகின்றோம் இந்த நேரத்தில் உங்களை பொறுத்த மாட்டில் இந்த முழு பழைய உலகமும் கிராமமாகும் வைகுண்டம் எங்கு இருக்கின்றது இந்த நரகம் எங்கு இருக்கின்றது பெரிய பெரிய மாளிகைகள் கட்டிடங்களை பார்க்கின்ற பொழுது இதுவே சொர்க்கம் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் இவை அனைத்துமே மண் கற்களாகும் இதற்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது என்று தந்தை கூறுகின்றார் அனைத்தையும் விட அதிக மதிப்பானது வைரமாகும் சக்தியுகத்தில் நம்முடைய தங்க மாளிகை எப்படி இருந்தது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அங்கு அனைத்து களஞ்சியங்களும் நிறைந்து இருக்கும் அளவற்ற தங்கம் அங்கே இருக்கும் ஆக குழந்தைகளுக்குள் எவ்வாறு குசி இருக்க வேண்டும் யாராவது வாடிய முகத்துடன் வந்தால் உடனேயே குசிப்படுத்த பாட்டுக்கள் உள்ளன என்று பாபா புரிய வைப்பார் முழு ஞானமும் புத்தியிலே வந்துவிடும் பாபா நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பதை புரிந்து கொள்வார்கள் அதை ஒருபோதும் யாருமே அபகரிக்கவே முடியாது அரைக்கல்பமாக நாம் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் தந்தை வந்து இந்த எல்லைக்குட்பட்ட ராஜ்யத்தின் வாரிசு என்பதை அரசரின் குழந்தை புரிந்து கொள்வார்கள் தன் நான் எல்லையற்ற தந்தையின் வாரிசு என்ற போதும் என்ற போதை நமக்கு இப்போது எவ்வளவு இருக்க வேண்டும் தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு வாரிசாக ஆகின்றோம் எவ்வளவு குசி நமக்கு இருக்க வேண்டும் யாருக்கு வாரிசாக ஆகின்றோமோ அவரை அவசியம் நாம் நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்யாமல் வாரிசாக ஆகிவிட முடியாது நினைவு செய்து செய்து தூய்மையாக ஆகின்றபோதுதான் வாரிசாக நாம் ஆக முடியும் ஸ்ரீமத் மூலம்தான் நாம் இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக இரட்டை கிரீடதாரிகளாக ஆகின்றோம் என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் பிறவி பிறவிகளாக நாம் ராஜ்யம் செய்ய போகின்றோம் மனிதர்கள் பக்தி மார்க்கத்திலே அழியக்கூடிய தான புண்ணியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடையதோ அழியாத ஞான செல்வமாகும் நமக்கு எவ்வளவு உயர்ந்த லாட்டரி இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது கர்மத்தின்படி பலன் கிடைக்கின்றது எனவே இனிமையிலும் இனிமையான தந்தையை எப்போது நாம் நினைவு செய்ய வேண்டும் அவர்தான் நம்மை இருபத்தோரு பிறவிகளுக்கு எல்லையற்ற பாபாவின் வாரிசாக ஆக்குகின்றார் எனவே இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும் இதே குசியிலே இருக்க வேண்டும் தந்தை நம்மை உயர்ந்த காரியம் செய்ய கற்றுக் கொடுக்கின்றாரோ அதையே செய்ய வேண்டும் சீமத் பெற்று கொண்டே இருக்க வேண்டும் இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும் ஸ்லோகன் கர்மத்தின் யோகத்தின் அனுபவமாவது என்பதுதான் கர்மயோகியாவதாகும் ஓம் சாந்தி எல்லோரும் இறைவனுடைய நினைவிலே இருந்து தூய்மையாக வேண்டும் ஓம் சாந்தி